வணக்கம் வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே, வணக்கங்கள். கொஸ்டின் வந்து இது கெமிஸ்ட்ரி நீட் கொஸ்டின். த எலிமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 118 வில் பி ஏ அல்கலி மெட்டல்ஸ், பி நோபல் கேசஸ், சி லேந்தனாய்ட்ஸ், டி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இதில் அதாவது அட்டாமிக் நம்பர் 118 இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து எதில் வரும்னு கேட்டிருக்காங்க. அல்கலி மெடல்ஸா, நோபல் கேஸா, லேந்தனாய்ட்ஸா, அல்லது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸான்னு. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், நோபல் கேஸ். என்ன சொல்லுவோன்னா 1-1-ஆக்டியம் அப்படின்னு சொல்லுவோம், யூயூயுஓ ஓ. அதாவது அட்டாமிக் நம்பர் 118 பார்த்தீங்கன்னா ஆக்னசான் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் 1818 வந்து டிச. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகானசன், ஓஜி. அப்போ உங்களுடைய ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ நோபல் கேஸ். அந்த நோபல் கேஸ் ஃபேமிலி தான் வரும், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெரான், ரெடான், அப்புறம் ஓஜி, அகானசன் அப்படின்னு வரும். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ரெடான் 5F14 6D0 7S2 7P6. அப்போ 7S2 7P6 அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ஆக்டெட் ஆகிடுது. ஸோ ஆக்டெட் யார் வரும்னா நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெரான் சொல்லக்கூடிய நோபல் கேஸஸ்க்கு வரும். ஸோ அப்போ அகனசன் அப்படிங்கிறது எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸில் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, அணியின் 118 கொண்டுள்ள தனிமம் எத்தகையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து கார உலோகமாக, ரெண்டு வந்து மந்த வாயுவா, மூணு வந்து லேந்தனாய்டுகளா, நாலு வந்து இடைநிலை தனிமங்களா. இப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், மந்த வாயு. அதாவது யூயூஓ அட்டாமிக் நம்பர் 118 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1-1-ஆக்டியம் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக அது நேம் வந்து ஓஜி அகனசன். அட்டாமிக் நம்பர் 118 அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ரெடான் 5F14 6D0 7S2 7P6. ஸோ 7S2 7P6ன்னு வர்றதால ஆக்டெட்டு. அப்போ ஆக்டெட் அப்படின்னு வர்றதால இது வந்து எதில் வந்துடும்னா நோபல் கேஸஸில் வந்துடும், சரிங்களா.